இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. செய்திகள் மற்றும் அதன் பின்னணிகளுடன் உலகை வலம் வரும் ஒரு வீச்சு. இந்த உலகம் முற்றிலும் தனது பரடைஸ் நிலையை, அதாவது சொர்க்க நிலையை தற்போது இழந்திருக்கின்றது. இதனை கம்ப்ளீட் பேண்டமோனியம் என ஆங்கிலத்தில் வர்ணிப்பார்கள். அந்த வகையில் இந்த உலகத்தையே ஒரு இயங்கும் நரகமாக மாற்றும் அளவிற்கு இந்த கொரோனா வைரஸ் பெரும் அச்சுறுத்தல்களையும் அபாயங்களையும் தொடர்ந்தும் விதைத்து வருகின்றது. அந்த வகையில் இன்று உலகம் மிகப்பெரியதொரு உலுக்கத்தை பொருளாதார ரீதியில் சந்தித்திருக்கின்றது. உலகின் பங்கு சந்தைகள் யாவும் மிக மோசமான வீழ்ச்சியை இன்று பதிவு செய்திருக்கின்றன. ஆசிய பங்கு சந்தையில் தொடங்கிய இந்த வீழ்ச்சி ஐரோப்பிய பங்கு சந்தை ஊடாக அமெரிக்க பங்கு சந்தைகளையும் எட்டியுள்ளது. அந்த வகையில் உலகம் இன்று மிக முக்கியமான ஒரு பொருளாதார உலுக்கத்தை பெற்றிருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த கொரோனா வைரஸ். 1991 பின்னர் வரலாற்று ரீதியாக மசகு எண்ணெயின் விலை இன்று கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதற்கு காரணம் கொரோனா வைரஸை மையப்படுத்தி எழுந்திருக்கும் நிலைமை மற்றும் இந்த வைரஸ் குறித்த பொருளாதாரத்தை எவ்வாறு கையாள்வது என்பதில் ஒபெக் நாடுகளுக்கும், அதாவது எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் தோன்றிய முறுகல் நிலையால் உலக எண்ணெயின் விலை இன்று வரலாற்று ரீதியாக சரிவடைந்திருக்கின்றது. அதற்கு காரணம் சீனாவை பொறுத்தவரை அதன் ஏற்றுமதி கடந்த 2 மாதங்களிலும் 17% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. ஆகையால் எண்ணெய் உற்பத்தி தொடர்ந்தும் அதிகரித்திருந்தாலும் கொரோனா வைரஸால் எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு, அதாவது பொருளாதார நிலையால் மந்தத்தை எதிர்நோக்கும் நாடுகள் எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு சற்று பின்னிப்பதால், இல்லையென்றால் அந்த அளவிற்கு தேவை இல்லாத காரணத்தால் எண்ணெயின் விலை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. ஆனால் இது மிக முக்கியமானதொரு பொருளாதார பலவீனத்தின் ஒரு நிலை என்பதையும் மறக்க முடியாது. அந்த வகையில் இன்றைய இந்த பொருளாதார பலவீனம் மேலும் வீரியமடைந்தால் கொரோனா வைரஸ் உலகத்தின் பொருளாதாரத்தில் மிகப்பெரியதொரு தாக்கத்தை எதிர்வரும் நாட்களில் உருவாக்கும். அந்த தாக்கம் உலக வரலாற்றின், சமகால வரலாற்றில் மிகப்பெரியதொரு பதிவையும் உருவாக்கும். இந்த பொருளாதார செய்திகளுக்கு அப்பால் வழமை போலவே இந்த கொரோனா வைரஸின் இழப்புகளும் அதன் வீரியமும் சடுதியாக அதிகரித்திருக்கின்றது. ஆயினும் ஓரளவு ஒரு நல்ல செய்தியாக சீனா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளில் இந்த வைரஸின் வீரியம் முதல் முறையாக சற்று குறைவாக அவதானிக்கப்படுகின்றது. ஆனால் உலகளாவிய ரீதியில் மொத்தமாக பார்க்கும்போது நோயாளர்கள், இல்லையென்றால் இந்த வைரஸ் தாக்கத்தினால் நோயை பெற்றுள்ள நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து தான் வருகின்றது. குறிப்பாக ஐரோப்பா மிகப்பெரியதொரு சவாலான நிலையை எதிர்நோக்கி இருக்கின்றது. ஐரோப்பிய கண்டத்தில் இத்தாலி மிகப்பெரியதொரு அவலத்தையும் அபாயத்தையும் எதிர்நோக்கி இருக்கின்றது. அந்த வகையில் இத்தாலியின் லொம்பாடி பிராந்தியம், அதாவது நீங்கள் அறிந்தபடி வடக்கு இத்தாலி, லாக்டவுன் எனப்படும் முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று முதல் சீனாவுக்கு வெளியே முதல் முறையாக இவ்வாறு ஒரு பெரிய பிராந்தியம் முற்றுகைக்குள்ளாக்கப்பட்டது. இதுவே முதல் முறை. ஏறக்குறைய 16 மில்லியன், 1,60,000 மக்கள் வாழக்கூடிய இந்த பிராந்தியம் இப்போது லாக்டவுன். அங்குள்ள சகல நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக திருமணங்கள், மரணச்சடங்குகள் போன்றவை கூட நடத்த முடியாது. ஏனென்றால் மக்கள் ஒன்று கூடுவதால் இந்த வைரஸ் பரவும் என்பதால் இதனை ஒரு அரசு ஆணையாக இத்தாலிய பிரதமர் நேற்று பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் அதனை மீறுவோருக்கு சிறை தண்டனை வழங்கப்படலாம். ஆகையால் தேவையற்ற பிரயாணங்களை இந்த பிராந்தியத்திலிருந்து வெளியே செய்ய முடியாது. அதேபோல் ஒன்று கூடல்களையும் செய்ய முடியாது என்ற வகையில் இத்தாலியின் லொம்பாடி லாக்டவுன் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இவ்வாறான லாக்டவுன்கள், இல்லையென்றால் இந்த நகரங்களை தனிமைப்படுத்துவதன் ஊடாக வைரஸை கட்டுப்படுத்தலாம் என்பது சீனாவில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இத்தாலியும் இந்த முறையை பின்பற்றுகின்றது. இதே போல் பிரான்ஸும் ஜெர்மனியும் 1,000+ மக்கள் ஒன்று கூடும் சகல நிகழ்வுகளையும் மீளெடுத்திருக்கின்றனர். ஆகையால் அங்கும் இந்த நிலைமை அவதானிக்கப்படுகின்றது. அதற்கு காரணம் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியிலும் கொரோனா வைரஸின் வீரியம் அதிகரித்து வருகின்றது. இதேபோல் இத்தாலிய பிரதமர் ஜெசப்பே கொஞ்சே இந்த அரசு ஆணையை ஏற்கனவே ஒப்பமிட்டிருக்கின்றார். அதன்படி வடக்கு பிராந்தியம் ரெட் சோனாக தொடர்ந்தும் பிரகடனத்தில் இருக்கின்றது.
எல்லா பொது நிகழ்வுகளும் மீளெடுக்கப்பட்டுக்கின்றன. இன்க்ளூடிங் ஏற்கனவே கூறப்பட்டது போல மரணச்சடங்குகள் மற்றும் திருமணங்கள், அதே போல் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகள் அனைத்துமே இந்த சிவப்பு வளையத்திற்காக மீளெடுக்கப்பட்டுக்கின்றன. இதே போல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தொடர்ந்தும் இந்த சில நாடுகள் செய்து வரும் இந்த தடுப்பு நடவடிக்கைகளை பாராட்டி இருக்கின்றது. ஆயினும் வைரஸை இந்த மனித குலம் ஒன்றுபட்டு வெற்றி கொள்வதற்கு எல்லா நாடுகளும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதை அறிவித்திருக்கின்றன. இதே போல் பிரான்ஸை பொறுத்தவரை இதுவரை 19 உயிரிழப்புகள் கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போல் 1300 மேற்பட்ட மக்களிடம் இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்துடன் பல நிறுவனங்கள் தமது செயற்பாடுகளை முடக்கி இருப்பதால் வேலை இல்லா திண்டாட்டம் உயரக்கூடும் என்பதால் அதற்குரிய எதிர் நடவடிக்கைகளை இல்லை என்றால் அதனை சமாளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை பிரான்ஸ் அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. அதே போல் ஜெர்மனியிலும் 1000 மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடுவதற்கு நாடாளாவிய ரீதியில் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஜெர்மனி என்ன உறுதியை வழங்குகின்றது என்றால், இந்த நிச்சயமாக இந்த கொரோனா வைரஸால் ஜெர்மனியின் பொருளாதாரம் அது ஐரோப்பாவின் முன்னணி பொருளாதாரம் ஆகியால் அது தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும் என்ற அச்சம் இருப்பதால் ஜெர்மனியை அரசாங்கம் தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தையும் அதற்குரிய நிதி ஒதுக்கீட்டையும் செய்திருக்கின்றது. இது ஒரு முக்கியமான விடயம். 12.8 பில்லியன் யூரோக்களை ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்றவை தத்தமது தரப்பிலிருந்து ஒதுக்கியுள்ளன. இதோட ஸ்பெயினை பொறுத்தவரை 600 மேற்பட்ட நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக பிரித்தானியா, முக்கியமான விடயம். 3 பேர் கொரோனா வைரஸினால் மரணமடைந்திருக்கின்றார்கள். அதே போல் 270 மேற்பட்டவர்கள், அதாவது இன்று காலை நிலவரப்படி 273 பேர் கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதில் சில மருத்துவ பணியாளர்களும் அடக்கமாகையால் இந்த மருத்துவ பணியாளர்களின் தேவையை அதிகரிக்கும் வகையில் அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரப்போகின்றது. அதன் அடிப்படையில் சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் போன்றவை கூட இந்த மருத்துவ பணியாளர்களுக்கு உதவியாக களமிறக்கப்படும் சூழல் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறக்கூடும். அதே போல இன்று பிரதமர் போரிஸ் ஜான்சன் கோப்ரா எனப்படும் அவசரகால அமைச்சரவையை கூட்டி எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய விடயங்கள் குறித்து விவாதித்திருக்கிறார். அநேகமாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் கொண்டு வரப்பட்டது போல இந்த சோஷியல் டிஸ்கனெக்ட், அதாவது சமூக ரீதியில் இந்த வைரஸ் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை பிரித்தானியாவும் அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை செய்திவீச்சை பார்க்கும் வேளையில் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடும். அதேபோல பிரித்தானியாவில் இன்னொரு விடயம், பிரித்தானியா மாத்திரமல்ல ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இது மிக முக்கியமான விடயம். 2 வாடிக்கையாளர்கள் ஒரு லூ ரோல், அதாவது டாய்லெட் ரோலுக்காக சண்டை பிடிக்கும் காணொளி ஆஸ்திரேலியாவில் வெளியானது. அது அனைத்துமே இந்த கொரோனா வைரஸ் மனிதர்கள் மீது எவ்வாறு தாக்கத்தை செலுத்துகின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல் பிரித்தானியாவிலும் இந்த பேனிக் பயர்ஸ் இல்லை என்றால் கேம்ஸ்டர்ட் வைரஸ் எனப்படும் அந்த வெள்ளலி போல தனக்கு சேகரிக்கும் அந்த முன்னெச்சரிக்கையோடு பொருட்களை சேகரிக்கும் இந்த நுகர்வோரால் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு அங்காடிகளில் உருவாகி இருக்கின்றது. இதனால் டெஸ்கோ போன்ற பல அங்காடிகள் ரேஷன் முறை, அதாவது பங்கீட்டு அடிப்படையில் அந்த ஒரு நுகர்வோர் அதிகமான பொருட்களை கொள்வன செய்ய முடியாதபடி, அதாவது பேஸ்டா மற்றும் இந்த டாய்லெட் ரோல்ஸ் மற்றும் இந்த சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் அதே போன்ற, அதாவது அந்த பால், அதாவது நீண்ட நாட்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பால் போன்றவற்றை அதிகமாக கொள்வன செய்ய முடியாத வகையில் பல அங்காடிகள் கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் நுகர்வோருக்கு இது தற்போது அமுல்படுத்தப்படுகின்றது. இது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் மக்கள் அநேகமாக, அது மனித இயல்பு, தான் தான் தப்பிக்கொள்ள வேண்டும், தனது குடும்பம் தப்பிக்கொள்ள வேண்டும் என அது மனித இயல்பின் அடிப்படையில் அவர்கள் இவ்வாறு பொருட்களை களஞ்சியப்படுத்தினாலும் இதனை வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு சமூக ரீதியான ஒருங்கிணைப்பு மற்றும் இறுக்கம், அனைவருக்கும் இந்த பொருட்கள் கிடைக்கும் வகையில் உறுதிப்பாடை கொண்டுள்ள ஒரு சமூகம்தான் இதனை வெற்றி கொள்ளும். சீனா அவாறான டிராகோனியன் லோ என்று சொல்வார்கள், அதாவது சில இறுக்கமான கட்டுப்பாடுகளை விதித்ததால், அது மேற்குலகத்தால் விமர்சிக்கப்பட்டாலும் அது இறுக்கமான கட்டுப்பாடுகளை விதித்ததால் ஓரளவு அந்த வைரஸை அது கட்டுப்படுத்தி இருக்கின்றது வுஹான் பிராந்தியத்தில் மாத்திரம். ஆகையால் ஐரோப்பிய நாடுகளும் இவ்வாறாகத்தான் நடைமுறையை கொண்டு வரக்கூடும். அடுத்ததாக அமெரிக்காவை பொறுத்தவரை 564 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் 19 ஸ்டேட்ஸில் தற்போது கொரோனா வைரஸ் பரவி இருக்கின்றது. சவுத் கொரியா மற்றும் ஈரான் தொடர்ந்தும் இத்தாலிக்கு அடுத்தபடியாக அதிக நோயாளர்களை கொண்டதாக இருக்கின்றது. சவுத் கொரியா நோயாளர்கள் அதிகமாக இருந்தாலும் உயிரிழப்புகள் குறைவேன் என்றால் இத்தாலியை பொறுத்தவரை அது அதிகமான உயிரிழப்புகள்
இருக்கின்றன. அதாவது ஏறக்குரிய 300 உயிரிழப்புகள் அண்மித்திருக்கிறதாகியால் கொரோனா வைரஸ் தொடர்ந்தும் இந்த உலகத்தை அச்சுறுத்தி வரும் ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்தும் இது குறித்து செய்தி வீச்சு உங்களுக்காக புதிய புதிய தரவுகளை காவி வரும். இணைந்து கொண்டமைக்கு நன்றி. இவ்வாறான காணொலிகளை பார்வையிடுவதற்கு ஐபிசி தமிழின் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுபோல் பின்னூட்டங்களையும் வழங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒருவன் சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.